பிரியமானவர்களே, ரிசித்துப்பார் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாத்திராகமம் 1:20 பார்க்கும் பொழுது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். மருத்துவச்சிகள் எபிரேய குழந்தைகளை தப்ப விட்டதனால இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நல்ல காரியங்களை நம்ம செய்வோமையானால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்வோமையானால் கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்வார். அதனால் நீங்களும் நன்மை செய்ய பழகுங்க. எல்லாருக்கும் நன்மை செய்ய பழகுங்க, யாருக்கும் தீமை செய்யாதங்க. கர்த்தர் உங்களுக்கு அதற்கு பதிலாக நன்மை செய்வார். கர்த்தர் நன்மை செய்கிறது, நாம் நன்மை செய்ததை விட அது பெருசாக இருக்கும். நாம் ஒருத்தங்களுக்கு நன்மை செய்ததை விட கர்த்தர் நமக்கு நன்மை செய்வது பெருசாக இருக்கும். பிரியமானவர்களே, நன்மை செய்கிற ஆண்டவர், அவரை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை செய்வார். சரியா? இப்படி ஆண்டவர் நன்மை தான் செய்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அவருக்கு விரோதமாக எழும்பினவங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். அப்படி தானே? எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவரை கெத்செமேனே தோட்டத்தில் கைது செய்ய வரும்பொழுது பேதுரு மல்குசுவின் காதை வெட்டுறான், காது துண்டாக விழுது. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறது பார்க்குறீங்களா? பேதுருவை சத்தம் போட்டு, பட்டயத்தை உரையில் போட்டு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால தான் நினச்சவன் மடிவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கிடக்கிற காதை எடுத்து அவனுக்கு ஒட்ட வச்சு ஒரு அற்புதம் செய்து அந்த மல்கூசுக்கு நன்மை செய்தார். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். சரியா? நாளைக்கு நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.